ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம உழவன் பாதை. என்னடா ஆர்கானிக்காக மாறுறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, திடீர்னு டீசல் வண்டியெலாம் விட்டுட்டு அநியாயத்துக்கு ஆர்கானிக்காக மாறிட்டீங்களா, ஒட்டுக்காக பழமைக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிலாம் யோசிக்காதீங்க. ஒன்றும் இல்லைங்க, அருகம்புல் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வைக்கிற வெள்ளாமை வந்து இந்த மாதிரி அருகம்புல் மாதிரி தளர்த்து வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா வந்து எந்த விவசாயியும் விவசாயத்தை விட்டு போகவே மாட்டாங்க. நம்ம தோட்டத்தில் வெள்ளரி போட்டிருந்ததை பார்த்துருப்பீங்க. இந்த ஃபோட்டோவில் அங்கங்கே எல்லோவாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வெள்ளரி கொடி. அப்போ வெள்ளரி கொடிக்கு மேலே எவ்வளோ உயரம் புல் இருக்குது அப்படின்றத மட்டும் பாருங்கள். அதை எப்படியெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறையா டைம் யோசித்தோங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம வந்து அருகம்புல் மருந்து அடிப்போம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அருகம்புல் மருந்து வந்து வாங்கிட்டு வந்து நாங்கள் அடித்தோங்க. அது வந்து இந்த ரெண்டு வயலுக்கு மட்டும் நாங்கள் நிறைய மருந்து அடிச்சிருக்கோம். மருந்து அடிச்சுட்டு வந்து நம்ம கொஞ்ச நாள் வந்து எந்த வெள்ளாமையும் வைக்காமல் வெறும் குறைக்காடாக போட்டுட்டு நம்ம மருந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தால் போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அந்த மாதிரி அடித்து ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே இந்த வயலில் வந்து வெள்ளாமை வைக்காமல் இருந்தோம். அடுத்த டைம் சோளம் போட்டிருந்தோம். அந்த சோளம் வந்து ஹைட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அந்த சோளத்துக்கு மேலே ஹைட்டில் அருகம்புல் வளர்ந்தது நீங்கள் என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா? ஆனால் நம்ம தோட்டத்தில் சோளத்தை விட ஹைட்டாக அருகம்புல் வளர்ந்துச்சு. சரி, நம்ம அருகம்புல் கொஞ்சம் தானே இருக்குது, ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி வெள்ளரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வயலில் தாங்க வெள்ளரி போட்டோம். ரெண்டு டைம் களை எடுத்தோம், ஆனாலும் அந்த அருகம்புல் போகவே இல்லை. நம்ம வந்து கொடி வந்ததை விட அருகம்புல் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து அந்த வெள்ளரி பிஞ்சு வந்து நேராக வரது போக கோண கோணையாக வர ஆரம்பிச்சிருச்சு அருகம்புல்ல மாட்டி. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஓகே, நம்ம வந்து நமக்கு கிடைக்கிற பழம் நேராக இருக்க வெள்ளரியை மட்டும் அறுத்துக்கலாம், மற்றதெல்லாம் பழத்துக்கு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விட ஆரம்பித்தோம். கொடி வந்து வெள்ளரி கொடி வந்து அடியில் இருந்துச்சு, மேலே அருகம்புல் போனதுனால பிஞ்சே எங்களுக்கு தெரியலை. நிறையா பழமாக தான் போயிடுச்சு. அதனால் நமக்கு வெள்ளரியில் வந்து பெருசாக லாபம் கிடையாது, ஆனால் லாஸ் ஆகலை. நம்ம போட்ட காசுலேருந்து கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு கொஞ்சம் லாபம் கிடைச்சது, ஆனால் நாங்கள் நினைச்ச அளவுக்கு லாபம் கிடைக்கல. ஓகே, அடுத்த வழி நம்ம என்ன பண்ணுறது? போன டைம் இருந்ததை விட இந்த டைம் அந்த அருகம்புல்லும் கோரக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அந்த கோரையும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ, ஓகே நம்ம வந்து இந்த டைம் வந்து வயலடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். வயலடிக்கிறதுக்கு நம்ம ஊர் சைடில் இப்போ பெருசாக வயலடிக்கிறதெல்லாம் இல்லைங்க. ஏன்னா நிலத்தடி நீர் மட்டம் வந்து 1000 அடிக்கு கீழே போயிடுச்சு. அதனால் பெருசாக வந்து யாரும் வயலடிக்கிறத நிறுத்திட்டாங்க. வயலடித்தா அதிக தண்ணி தேவைப்படும் அப்படின்றதுனால வயலடிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டாங்க. ஆனால் இந்த ஒரு வருஷம் 1.5 வருஷமாக வந்து மழை அதிகமாக இருக்கனால வந்து நமக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க குளங்கள்லாம் வந்து தண்ணி இருக்குது, அதனால் நம்ம கிணத்துலேயும் தண்ணி இருக்குது. ஓகே இந்த டைம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்ம ஊர் சைடில் வந்துட்டு அந்த டிராக்டர் இருக்குது, ஆனால் அந்த கேஜ்பின்னு சொல்லுவாங்க வயலடிக்க, அது கிடையாது. ஸோ இப்போ வந்து அடுத்த ஒரு வழி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 5 கலப்பை அப்படின்னு சொல்லி டிராக்டரில் சொல்லுவாங்க, அதை விட்டு நல்லா ஓட்டும்போது அடிமண் வந்து மேலே வரும், மேல் மண் வந்து அடியில் போகும். அந்த மாதிரி ஒரு 2 அளவு ஓட்டிட்டு அது ரொம்ப ஆழமாக இருக்கும். அதனால் வந்து 9 கலப்பையில் ஓட்டணும். 9 கலப்பையில் ஒரு அளவு ஓட்டி முடிச்சுட்டு இப்போ வந்து இது கோரக்கலப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர் கிடையாதுங்க, மாடு வந்து ஏர் வேற கோரக்கலப்பை வேற. ஏர் அப்படின்றது வந்து குத்தி கிளறிட்டு போகும், இது வந்து கோரக்கலப்பை. ஓட்டின வயலில் தான் ஏர் விட்டு ஓட்டிட்டு வேணால் இதை வச்சு ஓட்டலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பல்லு மாதிரி இருக்கும், குச்சி குச்சியாக கம்பி மாதிரி நிறையா இருக்கும், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த கம்பியில் வந்து நம்ம இப்படி இழுத்துட்டு போகும்போது அருகம்புல் அதிகமாக இருக்கனால இப்போ நமக்கு இப்படி இழுத்துட்டே போயிட்டு ஒரு இடத்துல வந்து தூக்கி விடுவாங்க. அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அருகம்புல் வந்து இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஃபுல்லாக கொட்டி ஒட்டுக்காக அள்ளிட்டு போகிறாங்க. இப்போ தூக்கி விட்டுட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக புல் நின்றோம், அடுத்து மறுபடியும் ஓட்டிகிட்டு போவாங்க, இன்னொரு இடத்துல கொண்டு போகும்போது புல் நின்றோம், அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள் இப்போ அங்கங்கே புல் புல்லாக இருக்குது பார்த்திங்களா, இது ஃபுல்லாகவே வந்து புல். இங்கே நடுவில் இருக்க பில்லெல்லாம் கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. இப்போ வந்து
இங்கே இருக்கிறத மட்டும் நம்ம வந்து அரிச்சு போட்டுட்டு தீ வச்சுக்கலாம். இப்படி ஒரு ரெண்டு மூணு டைம் பண்ணும்போது வந்து ஓரளவுக்கு ஒரு மேக்ஸிமம் வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம இந்த டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் இந்த இது பண்ணிகிட்ருக்கோம். கம்மியாக இருந்தது அப்படின்னா ஒரு அளவு ஓட்டினா போதும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம வந்து அவங்க அந்த கீழ் வயல் ஓட்டும் போது நம்ம வந்து மேல் வயல் ஃபுல்லாக அரிக்க ஆரம்பிச்சிட்டோம். அரிச்சிட்டு மறுபடியும் ரெண்டாவது அளவு இப்போ பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கம்மியாக ஓட்டுறாங்க, கம்மியாக தான் புல் வருது. அப்போது ஃபஸ்ட் ரவுண்டில் ஓரளவுக்கு ஃபுல்லாக அரிச்சிட்டோம், இது செகண்ட் ரவுண்டு அரிச்சிட்ருக்கோன்னு பார்த்துட்டு பாருங்கள். இப்படி ஃபுல்லாக அரிச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு வந்துடும். இதில் வந்து கோரக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, குட்டி குட்டியாக கிழங்கு இருக்கும், அந்த கிழங்கும் வெளியே வந்துடுங்க. இதை வந்து ஒரு நாலு நாளைக்கு நம்ம காய போட்டோம் அப்படின்னா அது இதெல்லாம் தான் புல், இப்படி அரிச்சு அரிச்சு நம்ம வெளியே போட்டுடலாம். நாலு நாளைக்காட்ட ஒரு காஞ்சுது அப்படின்னா நம்ம வந்து அதை வச்சு இது பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.